மோட்டர் ஆஃப் பண்ணல. ஆஃப் பண்ணுங்க போய். தலைவர் நரந்தறோம். ஒரு மீன்ல வந்த வாழை தூக்கிட்டு ஓசைக்கு இருக்கு. வெற்று வாழை மீன் வந்துருச்சான். ஏ வாழை மீன வாழை மரத்துக்கிட்டுச்சா ஐயா? வாழை மீன்னாலே அவ வாய பொளந்துக்கிட்டு வாழை மீன் எல்லாரும் முள்ளன்னு சொல்லி யாரும் இஷ்டப்பட மாட்டா திங்க மாட்டா. அவ வாழை மீன்னால அந்த முள்ள உருவி உருவி தின்னுகிட்டே இருப்பா. சூஸ் வாங்கிட்டு பிரச்சனை இல்லடா, வரம்போது போண்டாடினாலும் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஏ அவன் போட்டு ஏதாவது படிக்காசு இடியாச்சு கொடுப்பாங்க 10,000. இது வல்லக்காரன் என்னத்த கொடுப்பான்? வளைக்கிறதே 300. போன செலவுக்கு 10,200 கிடைக்கும். அது உங்களுக்கு சூஸ் வாங்கிட்டு இருந்தா போனதுக்கு என்ன பிரச்சனை? அப்படி இல்லையா வரமாட்டேன் கடலுக்கு கறிக்கு மீன். போறதே கறிக்கு மீனுக்கு தானே? கறிக்கு மீன் போறதே கறிக்கு மீன் சேஃப்டி பண்ணிட்டு முடிஞ்சு வந்துடணும். இன்னொரு மண்டேகணும் அந்த மாங்கு கையில ஒட்டு இன்னும் ஐஸ் கூட படல. இங்க தர பட்டிருக்கு வலையில திருத்திட்டு வந்துட்டாங்க. வாழை மீன பார்த்தாலே வச்சு எனக்கு ஏற சொன்னாலே. அது தெரியும். துடிக்க பிடிச்சு வெட்டுறதுதான். மீனை விட்டு கண்ணு தெரியுது. மீன் ஆஞ்சாச்சு, கல்லுக்கு போட்டு ஒழிச்சு எடுத்துக்கலாம். மீன அடுப்புடைங்க சிப்ட் மாத்திட்டியா? அடுப்படிக்குள்ள அடுப்பு இல்லமா?
இந்த இதெல்லாம் அடுப்புல இங்கிட்டு ஒண்ணு போட்டாதான் அடுப்பு. சரி விடு. என்ன பிரிக்கிற அப்படியே யாரு மண்டலே உடந்து மண்ட உடஞ்சு நேற்று போட்டுக்கிட்டு இருந்தாங்க வெளியே சந்தரும். எங்க அம்மா நெக்க தாங்க முடியாது தள்ளி வெட்டிக்காங்க வெளியே. குழம்பு கூட்டுவோமா? தேங்காய் இது தேங்காய் கப்பு லாக்கடு தக்காளி அரைச்ச தேங்காய் வந்து மழை வருது இல்லன்னா காத்தடிக்கு போயிடுச்சு. என்ன அடுப்பு சரியில்ல கொஞ்சம் தோண்டி விட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர வைக்க முடியும். போதும் ஈரமாக்கி விட்டீனா கடையில உள்ள ஒரு ரெண்டு சூடு தெடுத்த வேற முடிஞ்சு வச்சு. ஏ உள்ளுக்கு போகுது இதே நவட்டு போறியல ஆனா சார் உப்பு போட சொல்லமாம்மா அந்த இருக்குல்ல எடுத்து கை கட்டி விடுறாங்க இப்போ மீனுக்கு. சிக்கன் பிரியில் உப்பு இருக்கும்ல அதனால சிக்கன் பொடியில் மீனுக்கு உப்பு இருக்காது. சிக்கன் பொடிக்கு தான் சரி குழம்பு குவச்சிட்டு இருக்குது இல்லையா பக்கத்தில் இருக்க முடியல வாட்டி வாழை குழம்பு சூப்பரா காஞ்சிருச்சு நம்ம இறக்கி வச்சுட்டு தளிச்சிடலாம். கிளம்பே அலப்பற கிளப்புறோம் மசாலையில வேற விட்டுப்பா. என்ன பண்றீங்க? பசிக்குது அலப்புறையாவது குழப்பறையாவது எங்கடா மீன் காட்டுங்க மாமா சாப்பாடு அது அவரு வைக்க கூடாது.
யார் கொண்டு வந்த ஆளு? சேனல் ரொம்ப சைலண்டா ஓடுது. வாழைமீன் குழம்பு வச்சாவே ஒரு டேஸ்ட் தான். அழிசேப்படாத மீன். தோ அப்படி மீனை தொடும்போது எப்படி வெள்ளை வெள்ளையா இருந்துச்சு தெரியுமா? நாங்கு எந்த பக்கம் பண்ணாம அவன் இவருக்கு முள்ளு மீனால குடுக்கல வெறிஞ்சோத்த திங்கி விட்டுரு. முள்ள இருக்காது அம்மா, தெளிவா எடுத்துறேன். முள்ள இருக்காது ஏன் சொல்ற? சொல்லுங்க ஏதாவது டயலாக் சொல்ல வரீங்க. சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்ட். அது இந்த வெயில்ல இந்த அழகான வாழை மீன் குழம்பு வச்சு சாப்பிடுறது வேற லெவல். மழை போச்சுட்டு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டாப்ல. என்னால சாப்பிட முடியாது, முள்ளு வரத்தான் செய்யும். அவ்வளவுதான், கொஞ்சம் சோத்த உருட்டி உள்ள அமைக்கிட்டமாக்கு தொண்டையில அது வாடகை முள்ளு போயிருப்பான். முள்ளு பார்த்து திங்கிற மீன், அதனால வீடியோ முடிச்சுக்கிடுவோம். ஏன்னா கவனமா சாப்பிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம துணியால பிரச்சனை அதிகமா சொல்லுங்க. சொல்லுங்க.